கொரட்டூர் ஏரி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் மாவட்ட ஆட்சியர். கொரட்டூர் நீர்நிலை பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் கல்லூரி வணிக வளாகம் என்ற பாரபட்சமின்றியும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அகற்றப்படும் என்று அம்பத்தூரில் சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். எல்லாமே ஆக்ஷன் பண்ண போறோம். கல்லூரிகளாம் பாத்தீங்கன்னாக்க எந்த யாருக்கும் எந்த விதமான தயதாட்சியமும் கட்டப்பட மாட்டாது. இதுல வந்து வணிக நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது. அனைத்து ஆக்கிரமணங்களும் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்றப்படும். நீர்நிலை ஆக்கிரமிப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து இந்த எங்கள் கூட பேசின இந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் கூட நான் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மாஃபியா தான் அது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி அதை வந்து ஏழை எளிய மக்களுக்கும் பார்த்தீங்க கிரையெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இதனால் பாதிக்கப்படுறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இவங்க முன் வந்தாங்க அப்படின்னாக்கா இவங்ககிட்ட தான் நான் பணம் கொடுத்து நான் இந்த வீடு வாங்கினேன், இடத்த வாங்கினேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குண்டா சாக்கில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில் கொரட்டூர் ஏரி ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை அப்பகுதி மக்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை சுமார் 1000 மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டாட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் முடிவில் மாலை 4 அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் பேச்சுவார்த்தை நடத்த வருவதாக தெரிவித்தார். அதன்படி மாலை 5 அளவில் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் பன்னீர்செல்வம், வட்டாட்சியர் சுராஜ் ஆகியோர் போராட்டக்காரர்களின் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர்களின் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் ஏற்க மறுத்து வரும் வெள்ளிக்கிழமை முதல் நீர்பிடிப்புகளில் உள்ள 582 குடியிருப்புகளும் அகற்றப்படும் என்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் 8 நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு 2 அதனுடைய தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அதன்படி கொரட்டூர் ஏரி ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமை முதல் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெறும் என்றும் அவர்களுக்கு மாற்று இடம் குறித்த விபரங்களை குடிசை மாற்று வாரியத்துடன் ஆலோசித்து நாளை தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் கல்லூரி, வணிக வளாகம், ஏழை, பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இந்த இடங்களை விற்ற மாஃபியா கும்பல் மீது அவர்கள் புகார் கொடுக்கும் பட்சத்தில் குண்டர் சட்டம் பாயும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மழை வெள்ளத்தின் பொழுது 500,000 அல்லது 1,000,000 மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். பெரிய பாதிப்புகளை தவிர்க்க சிறிய பாதிப்புகளை சகித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் ரேவந்துடன் விசில் செய்திகளுக்காக சுகன்யா.